ஃபிஃப்த் எபிசோடோட லாஸ்ட் சீன்ல அந்த ஆப்பனண்ட் சிஇஓ இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அதெல்லாம் ரூமர் தான், எனக்கு அப்படி ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ சிக்ஸ்த் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு லேடி வந்துட்டு அவங்களோட பொண்ணு அனாதாசிரமத்தில் சேர்க்க போயிருக்காங்க. அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க பொண்ணு இன்னத்துலயே பயங்கரமா தூங்கிட்டு இருக்காளே, நீங்க ஏன் கையிலேயே பிடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு கேட்கும். இல்ல இல்ல, நான் அவளுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்கேன், அதாவது தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், அதனாலதான் தூங்கிட்டு இருக்கா, நான் மருந்து கொடுத்து அவளை தூங்க வைக்கலன்னா அவனை போக விட மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அனாதாசிரமம் அந்த லேடி இருக்காங்கல்ல, எழுதிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து சரி உங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அட்ரஸ் எது கேக்குறீங்க, என் பொண்ணு யாராவது தத்து எடுக்க வந்தாங்கன்னா தத்து கொடுக்கறதுக்காக என்ன கான்டாக்ட் பண்றதுக்காக தான் அட்ரஸ் கேக்குறீங்க, அதுக்கு நான் விட மாட்டேன், என் பொண்ணை நான் தற்காலிகமா தான் பிரிஞ்சு போறேன், அதனால என் அட்ரஸ் கொடுக்க மாட்டேன், நீங்க யாருக்கும் தத்துவம் கொடுக்க கூடாது, நான் வந்துடுவேன், இப்ப கொஞ்ச நாள் நான் ஜெயில இருக்க போறேன், அதனாலதான் என் பொண்ணை வந்துட்டு இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் வந்துட்டு நீங்க நார்த் கொரியனா அப்படின்னு கேக்கவும், நான் நார்த் கொரியனுங்கிறதுனால என் பொண்ணை வந்துட்டு மத்த பொண்ணுங்கள இருந்து வேறுபட்டு ட்ரீட் பண்ணாதீங்க, அவளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து விட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பும் போது கரெக்டா அந்த சின்ன பொண்ணு முழிச்சிட்டு, அம்மா போகாதீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மா, நான் இப்ப வந்துருவேன், கொஞ்ச நாள்ல வந்துருவேன், அது வரலும் நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி ஹீரோயின் வேலை செய்யற ஆபீஸ்ல காட்டுறாங்க. அப்ப சீனியர் லாயர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ் வந்திருக்கு, அந்த கேஸ வந்துட்டு நான் லாயர் பொண்ணு கிட்ட தான் கொடுத்திருக்கேன். என்ன கேஸ்னா, கொரியன் நார்த் கொரியன்ல இருந்து வந்த ஒரு லேடி வந்துட்டு திருட முயற்சி பண்ணும் போது காயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், அதை வந்துட்டு லாயர் பொண்ணு கொடுத்தோம். ஆனா அந்த கேஸ பார்த்ததுல இருந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப எமோஷனலா இருக்கா லாயர் பொண்ணு, உங்க மேல ரொம்ப அனுதாபத்தை காட்டுறா, அதனால நீ என்ன பண்ற, நீ பெருசா கேஸுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ லாயர் பொண்ணு கூடவே இருந்து எப்பெல்லாம் அவ எமோஷனல் ஆகிறாளோ அப்பெல்லாம் வந்துட்டு அவள ஓ ஓ அப்படின்னு சொல்லி கூல் பண்ணு சொல்லிட்டு சீனியர் லாயர் அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓ ஓ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப சரி லாயர் பொண்ணு ரூமுக்கு போய் பார்த்தா உள்ள ஃபுல்லா அவ்வளோ கசகசகசன்னு எல்லாம் கலைஞ்சு போய் எல்லாம் பரப்பி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே நீட்டா இல்லாம பிடிக்காது, எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வைக்கணும்னு பாப்பாங்களா, அவங்களால உள்ள நிக்கவே முடியல. ஹீரோயின் இருந்துட்டு லாயர் பொண்ணு கிட்ட, நீ வீட்டுக்கே போலியா அப்படின்னு கேக்கும். லாயர் பொண்ணு, வீடா அப்படின்னா, என்ன பொறுத்தவரையில வேலைக்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வீடுங்கறதெல்லாம் ஒரு கனவு தான், அதெல்லாம் ஃபேண்டசி கதைகள்லாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இங்க என்ன பண்ற, உனக்கு வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. அது ஹீரோயின் இருந்துட்டு, வேலை இல்லையாவா, கடந்த 10 மணி நேரமா நான் டைப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், என் கையெல்லாம் அவ்வளவு வலிக்குது, இப்படியே போயிட்டு இருந்தது, ஏற்கனவே ஆட்டிசம் இருக்கிற எனக்கு இன்னொரு சிண்ட்ரோம் வந்துடும், அதாவது நரம்பெல்லாம் முறுக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு அந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கே, அவங்களுக்கு ரொம்ப அனுதாபத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு சீனியர் யார் என்ன சொல்றாருன்னா, என்ன கூடவே இருந்து நீ எப்பெல்லாம் அதை பத்தி டென்ஷன் ஆகுறியோ அப்போ வா வான்னு சொல்லி உன கூல் டவுன் பண்ண சொன்னாரு. அதுக்கு லாயர் பண்ண இருந்துட்டு, நீ எப்பவாவது டிடென்ஷன் சென்டர் போயிருக்கியா அப்படின்றாங்க. அப்படின்னா ஒன்னும் இல்ல, அவங்க வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சந்தேகம் இருக்கிற ஆளுங்களை எல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, அதுவும் ஜெயில் மாதிரிதான், ஆனா ஜெயிலு நம்ம சொல்ல வேண்டாம், டிடென்ஷன் சென்டர்னு சொல்லிக்கலாம். அங்கே கட் பண்ணி இப்போ டிடென்ஷன் சென்டர்ல அந்த லேடியை பாக்குறதுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப லாயர் பொண்ணு இருந்துட்டு அந்த குற்றவாளிய, அவங்க இன்னும் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகல, அதனால நாம அவங்க வந்துட்டு அம்மான்னு சொல்லிக்கலாம், கிளைண்ட் அம்மான்னு சொல்லிக்கலாம். அந்த கிளைண்ட் அம்மா கிட்ட, இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு கேக்கும். இல்ல இல்ல, எனக்கு இங்க வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, அதுவும் தொங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு, எனக்கு இது ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு, என்ன நான் என் பொண்ணை பிரிஞ்சிருக்கேன், அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு லாயர் பொண்ணு இருந்துட்டு சிரிச்சுட்டே, சரி ஹீரோயின் வந்துட்டு கேஸுக்கு புதுசுங்கிறதுனால இந்த கேஸ் நாம ஆரம்பத்துல இருந்தே ஒரு டைம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா அந்த கேஸ பத்தி சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியா சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளைண்ட் அம்மா வந்துட்டு நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாக்கு தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்ப வந்துட்டு இவங்களுக்கு ஒருத்தவங்க அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. இன்னும் சில பேர் நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாக்கு தப்பிச்சு வந்தவங்களுக்கும் இவங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களை அம்மான்னு சொல்லுவாங்க, நம்ம பொதுவா அம்மான்னு சொல்லிக்கலாம். இப்ப என்னன்னா, இந்த அம்மாங்கிறவங்க நம்ம கிளைண்ட் அம்மா கிட்ட இருந்து ஒரு 10 மில்லியன் காசை வாங்கியிருக்காங்க. கிளைண்ட் அம்மா வந்துட்டு அந்த காசை திருப்பி கேட்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணு காசு கொடுக்கணும், அதனால நீ அந்த பொண்ணு கிட்ட இருந்தா அந்த 10 மில்லியனை வாங்கிக்கோ அப்படின்னு வேற ஒரு பொண்ணை கை நீட்டிருக்காங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைண்ட் அம்மாவும் இவங்க கூடவே நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியா தப்பிச்சு வந்த இன்னொரு லேடியையும் கூப்பிட்டு அங்க போறாங்க. அந்த லேடி வந்துட்டு கொஞ்சம் வயலன்ஸான ஆளு, அதனால அவங்க போகும்போதே உருட்டுக்கட்டெல்லாம் எடுத்துட்டு தான் போறாங்க. உள்ள போய் ரெண்டு பேரும் காசுங்களுக்கு இப்ப வேணும்னு கேக்கும். இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நாள கொடுத்துறேன்னு சொல்லுவோம், நாங்களும் கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரூம் ரூமா போய் தேடுறாங்க. அந்த பொண்ணும் வந்துட்டு காலில எல்லாம் விழுந்து கெஞ்சுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கீழ் வீட்டு பாட்டி என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப கூச்சலும் கலாட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா எந்த அந்த அம்மாவை அடிக்கவே இல்லை, என்ன அந்த பொருள் இந்த பொருள் உடைச்சிருக்காங்க, ஆனா அவங்களை எந்த ஒரு காயமும் பண்ணல. ஆனா போலீஸ் இங்க வந்து பார்த்து இதெல்லாம் உடைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே இவங்க தான் அந்த அம்மாவை அடிச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்க போகும்போது கிளைண்ட் அம்மா வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப வந்துட்டு அவங்க குழந்தையோட தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு அப்பவே சரண்டர் இருந்தா இந்நேரத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியில வந்திருக்கலாம், நீங்க அப்ப சரண்டர் ஆகாம 5
வருஷம் கழிச்சு இப்ப சரண்டாரீங்க அப்படின்னு கேக்கும். அதுக்கு வந்துட்டு கிளைண்ட் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப என் பொண்ணுக்கு 3 வயசுதான், அது மட்டும் இல்லாம என் பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு என் பொண்ணை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, என் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சொல்லுவோம். லாயர் பொண்ணு இருந்துட்டு சரி இப்ப உங்க பொண்ணை எங்க விட்டுருக்கீங்கன்னு கேக்கும். என் பொண்ணு இப்ப அனாதாசிரமத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சரி நீங்க ஏன் அப்பவே அனாதாசிரமத்துல விட்டுருக்கலாம்ல, 5 வருஷம் கழிச்சு இப்ப விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்கும். அப்ப நான் விட்டுருந்தேன்னா என் பொண்ணுக்கு என்ன ஞாபகம் இருந்திருக்காது, என் பொண்ணுக்கு 3 வயசுதான் அதனால நான் ஞாபகம் வச்சிருந்திருக்க மாட்டா, இப்ப அவளுக்கு 8 வயசு, நான் 5 வருஷம் கழிச்சு போய் அவளை பார்த்தாலும் அவன் நான் தான் அவன் அம்மான்ட்டு ஞாபகம் வச்சிருப்பா, அதனாலதான் நான் இப்ப அவளை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லாயர் பொண்ணு இருந்துட்டு சரி ஆனா நீங்க 5 வருஷமா தலைமறைவா இருந்தீங்களா, அப்ப குழந்தையும் வச்சுட்டு நீங்க எப்படி இருந்தீங்க யாரு கண்ணிலையும் சிக்காம அப்படின்னு கேட்கவும், எனக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல வேலை கிடைச்சது, அங்கேயே நான் வேலை பார்த்துட்டு நான் அங்கேயே தங்கியிருந்தேன், எனக்குன்னு ஒரு குட்டியா ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, என் பொண்ணு வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயேதான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா, அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவ வயசுல இருக்க மத்த பொண்ணுங்கள்லாம் கிண்டர் கார்டனுக்கு அதாவது ஸ்கூலுக்கு பார்க்குக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஆனா என் பொண்ணு அந்த ரூம்குள்ளேயேதான் இருப்பா, ஆனா என் பொண்ணு இப்ப வளர்ந்துட்டா அவளுக்கும் ஸ்கூலுக்கு போகணும், நான் தலைமறைவா இருந்தா இன்னும் அவ படிக்க முடியாத அவ லைஃப் வேஸ்டா போயிருந்ததா இப்ப நான் சரண்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் பிஸியான ஆளுங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்காக ஒண்ணு பண்ணுங்க, நான் இந்த 4 வருஷம் ஜெயில இருக்கும்போது ஒரே ஒரு டைம் என் பொண்ணை கூட்டிட்டு வந்து எனக்கு காட்டுங்க அது போதும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் படார்னு எழுந்திரிச்சு டேபிள் மேல ஒரு அடி அடிச்சு, 4 வருஷம் தண்டனையா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நாங்க இருக்கோம்ல சொல்றாங்க. இப்போ அங்கே கட் பண்ணா மறுபடியும் சீனியர் லாயர் டேபிள் அங்க அடிச்ச மாதிரி படார்னு டேபிள் மேல ஒரு அடி அடிச்சு அங்க என்ன சொன்னாங்களோ அதையே இங்க சொல்றாங்க. அதுக்கு லாயர் பொண்ணு ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு சீனியர் லாயர் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது வசீகரிக்க தெரியுமா, அந்த பொண்ணை யாரெல்லாம் பாத்துட்டு வரீங்களோ எல்லாரும் உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு சீனியர் லாயர் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு 7 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் 14 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும், ஆனா ஜட்ஜோட இன்ஃபுளுன்ஸ்னால அதை வந்து 3.5 வருஷமா குறைச்சிருக்காங்க. இப்ப நீங்க மறுபடியும் போய் தண்டனை காலத்தை குறைக்க பாக்குறது வந்துட்டு நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அதை குறைக்கணும்னா 3 வருஷத்துக்கு கீழே இருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற தண்டனை காலம், ஆனா அந்த பொண்ணுக்கு 3.5 வருஷம் இருக்கு, அதனால நீங்க குறைக்க போனது வந்து குறைக்க முடியாம அது வந்துட்டு அதிகபட்ச தண்டனையா அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை வந்துட்டு கிளைண்ட் அம்மா அடிக்கவே இல்லை, அவ்வளோக்கா அடிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சீனியர் லாயர் வந்துட்டு அவங்க காயமானதெல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க, பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்கும், வேற லெவல காயமாயிருக்கும். அப்ப வந்து லாயர் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, பேசாம இதுக்கு முன்னாடி அதாவது கிளைண்ட் அம்மா கூட ஒருத்தவங்க சிக்கி அவங்க இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள விசாரிச்சு அந்த லாயர் கிட்ட பேசினா நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது நம்ம அதை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சீனியர் லாயர் நல்ல ஐடியா தான், பாருங்க காரணம் நிஜமா என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிங்க, ஆனா இந்த ஒரு கேஸ்லயே மட்டும் மூழ்கி இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி ஹீரோவையும் லாயர் பையனையும் தான் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல உட்காந்து சிறக்கரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் ஆனா எனக்கு அவளை பிடிக்காதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லவும், அந்த லாயர் பையன் இருந்துட்டு அந்த பொண்ணு என்ன நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணா லாயர் பொண்ணா அப்படின்னு கேக்கும். ஹீரோ எதுவும் சொல்லாம இருக்கா, சரி யாருன்னு சொல்லு, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணா இருந்தா கண்டிப்பா உன்ன எல்லாருக்குமே தான் பிடிக்குமே, எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி தானே சுத்துது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான், ஒருவேளை புதுசா சேர்ந்த பொண்ணா, புதுசா சேர்ந்ததுல யாரெல்லாம் இருக்கா, நம்ம ஹீரோயின் இருக்கா, இல்ல இல்ல ஹீரோயின் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும் வாய்ப்பு இல்ல, வேற யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்ககிட்ட நான் சொன்னதே வேஸ்ட் போடா இடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் மறந்துருன்னு அவன் தூங்க போயிடுறான். அவன் சொல்லு சொல்லுன்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேயே மட்டையேறாங்க. இப்ப அங்கேயே கட் பண்ணி ஹீரோயினையும் லாயர் பண்ணியும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த முன்னால கேஸ பாத்தாங்க இல்லையா, விசாரணை பண்ணாங்களே, அந்த லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க அந்த லாயர் கிட்ட லாயர் பண்ண என்ன கேக்குறாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரியால இருந்து தப்பிச்சு வந்த ரெண்டு பொண்ணுங்க, அதே மாதிரி கொரியால இருந்து தப்பிச்சு வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணோட வீட்டுல போய் ரகல பண்ணி அங்க இருக்கிற காசெல்லாம் திருடிட்டு போய் அந்த பொண்ணு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது, அதை நீங்க தான் பாத்தீங்க ஞாபகம் இருக்கான்னு கேக்கவும், லாயர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த லாயர் பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேக்கவும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது லாயர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோன்னே எல்லா சாமானமும் உடஞ்சிருந்தது, அது மட்டும் இல்லாம உள்ள உருட்டு கட்ட செங்கல்ட்டு ஏகப்பட்ட விஷயம் இருந்தது, அந்த பொண்ணு வேற அடிபட்டு இருந்ததுனால சரி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பொண்ணு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைக்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்டர் வந்துட்டு அந்த அடி வாங்கின அந்த பொண்ணை வந்துட்டு ஃபுல்லா சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. அது ஜட்ஜ் முன்னாடி வரப்போகும், ஜட்ஜ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது சடனா அவருக்கு ஒன்று ஞாபகம் வந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு அந்த எக்ஸாமின் பண்ண அந்த டாக்டர் இருக்காருல, அவரோட ஆர்டிக்கல் ஒன்ன படிச்ச நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் எடுத்து காட்டுறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, கொரியால இருக்கிற ஒரு பொண்ணை நார்த் கொரியால இருந்து வந்த ரெண்டு பேரு அடிச்சு தாக்கி இருக்காங்க, அந்த அடி வாங்கின பொண்ணுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு லாயர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் பார்த்தேன், ஆனா அந்த 3 பேருமே கொரியால இருந்து வந்தவங்க தான், ஆனா டாக்டர் ஏன் இப்படி 2 பேர் மட்டும் கொரியால இருந்து வந்ததா போட்டிருக்கணும், அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் லாயர் பொண்ணை காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த அடி வாங்கின பொண்ணு இருக்கா இல்லையா அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு மாடியில தான் அவங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகும்போது கரெக்டா அந்த வீட்டுல இருந்து அந்த அடி வாங்கின பொண்ணு வெளியில வந்து விழுகிறா. என்னன்னு பார்த்தா அவ ஹஸ்பண்ட் பயங்கரமா அடிச்சு உதச்சு மிதி
இருந்துச்சு, அவகிட்ட காசு புடுங்கிட்டு போறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டா இல்ல இந்த மாதிரி ஒரு சவுண்டா இருந்தா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதனால ஹீரோவும் சரி லாயர் பண்ணும் சரி ஹீரோயினை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. இப்ப அவங்கிறது காசை வாங்கிட்டு போகும், ஹீரோயினும் லாயர் பண்ணும், நான் போய் வந்து பொண்ணு கிட்ட பேசுறேன், அதாவது அடி வாங்கின பொண்ணு கிட்ட பேசுறேன்னு மேல போறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு அங்க யாரோ போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. யாருன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி தான். போலீஸ்க்கு போன் பண்றது பாத்துட்டு அந்த பாட்டி கிட்ட நான் போய் பேசுறேன், நீங்க மேல போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டி கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரிதான் எப்பவுமே சண்டை நடக்குமான்னு கேக்கும். இந்த பாட்டி இருந்துட்டு நான் செத்தனா அது காரணம் இவனாதான் இருக்கணும். ஒவ்வொரு டைமும் இவங்க மேல இருந்து சண்டை வரும்போது என் நெஞ்செல்லாம் அப்படி நடுங்குது. அந்த பொண்ணை எப்ப பாரு அப்படி அரிப்பான், சரி பேசாம வீட்டை விட்டு இவங்களை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஆனா அந்த பொண்ணுக்காக தான் பாவம் பார்த்து நான் விட்டுட்டு இருக்கேன் சொல்லுவோம் ஹீரோ இருந்துட்டு. அப்ப இந்த மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் நீங்க சண்டை நடக்கும்போது போன் பண்ணி போலீஸ்க்கு சொன்னீங்களா அப்படின்னு கேக்கும். ஆமா எப்பெல்லாம் சண்டை நடக்குதோ அப்பெல்லாம் நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன், போலீஸ்காரனுக்கு என் அட்ரஸே எழுதி கொடுத்துட்டேன், ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போகிற மாதிரி போலீஸ்காரன் அப்பப்போ வந்துட்டு பாத்துட்டு போவான். ஆனா போலீஸ் வரும்போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியான ஆள் மாதிரி தான் நடந்துப்பான், எந்த சத்தமும் போட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரெக்டா மேல தாரிக்க போன பொண்ணு கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த அடி வாங்கின பொண்ணு எங்களால பாக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா பாட்டிமா கிட்ட விசாரிச்சதுல, அதாவது பாட்டிமா தான் ஓனர், அவங்க கிட்ட விசாரிச்சதுல சண்டை நடக்கும் போதெல்லாம் அவங்க போலீஸ்க்கு போன் பண்ணதான் அவங்க சொல்றாங்க. அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட போன் பண்ண ரெக்கார்ட்ஸ் ஏதாவது வாங்கினா நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பண்ண அங்க இருந்து போறாங்க. இப்பதான் மாடியில இருந்து ஸ்லோவா இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்லணும்னு பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டா லாயர் பண்ண கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா அவங்களோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோயினோட ஆபீஸ்ல லாயர் பொண்ணு வந்துட்டு காஃபி எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த லாயர் பையன் வந்துட்டு ஹீரோக்கு மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க லாயர் பொண்ணு. உள்ளா வாழ்றதுனால நாங்க எல்லாத்தையும் பத்தி பேசிப்போம் அப்படிதான் ஹீரோ வந்துட்டு ஆபீஸ்ல ஏதோ பொண்ணா புடிச்சிருக்கிறதாவும் அந்த பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பொண்ணுன்னு சொன்னா, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் லாயர் பொண்ணுக்கு வெக்கம் தாங்க முடியல, அவ்வளவு வெக்கப்படுறாங்க. இப்ப அங்கேயே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல விசாரணை இல்ல, அதுக்கு முன்னாடி ஜட்ஜும் லாயர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்க ஒரு பேச்சுவார்த்தை கூட சொல்லலாம். என்னன்னா நம்ம சைடு இருக்கிற லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கினாலே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துதான் விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடு லாயர் என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அதனால மறுபடியும் அந்த பொண்ணு கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இடையில பூந்து ஒரு நியாயமான விசாரணையை பெறுறது வந்துட்டு மக்களோட உரிமை அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஜட்ஜ் அவரை நிப்பாட்டிட்டு நீ எந்த ஊருமா எந்த ஃபேமிலி பேர் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் எந்த ஊரு அவங்களோட ஃபேமிலி பேர் அதெல்லாம் சொல்றாங்க. ஜட்ஜ் அதை கேட்டுட்டு அந்த ஃபேமிலினா அப்ப அந்த ஊருக்காரவங்க தானே, அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே, நீ மட்டும் ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசும்போது குறுக்கால பூந்து இடையில பேசுறது நல்லா இருக்கா, நான் இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, முக்கியமா நான் ஜட்ஜா இருக்கிற அந்த ஒரு கோர்ட் ரூம்ல இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட் சைட்ல அவர் என்ன பண்றாருன்னா ஆனா முன் வந்து இதுதான் உங்க குடும்ப பேரு, நீங்க இந்த ஊரு தானே அப்படின்னு ஜட்ஜி கிட்ட கேக்கும். ஜட்ஜ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா நானும் அந்த ஊர் தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு லாயர் பொண்ணு மறுபடியும் சரி கேஸ பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஜட்ஜ் இருந்துட்டு லாயர் பொண்ண நிப்பாட்டி நீ எந்த ஊரு உங்க ஃபேமிலி பேர் என்ன அப்படின்னு கேக்கும். ஹீரோயின் மறுபடியும் உள்ள பூந்து இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒருத்தவங்க பேசும்போது குறுக்கால பேசக்கூடாதுன்னு, இப்ப இவங்க பேசும்போது நீங்க குறுக்கால பேசுறீங்க, இந்த கோர்ட்ல வந்துட்டு இது தடை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிடுவோம். ஜட்ஜ் இருந்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டு இனிமேல் ஏதாவது பேசணும்னா கையை தூக்கணும், அதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால லாயர் பொண்ணு வந்துட்டு கையை தூக்கி அவங்களோட குடும்ப பேரு அவங்களோட ஊர்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இங்கதான் ஜட்ஜா இருக்காங்க, சீஃப் ஜட்ஜ், அவங்களோட பொண்ணு தானா அப்படிலாம் சொல்லும் போது ஓ அவரு பொண்ணா, நீ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவரை பார்த்தேன், நாங்க டின்னர்லாம் கூட சாப்பிட்டோம், அப்ப அவர் பையன் வந்துட்டு டாக்டரா இருக்கிறதா சொன்னாரு, பொண்ணு வேற லாயரா, சூப்பர், போ குழந்தைங்களை நல்லா வளர்த்திருக்காரு அப்படின்னு அவங்கள பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஆப்போசிட் சைடு லாயர் கொஞ்சம் வயிறு எரியுது, காண்டாகிறாரு. இப்ப லாயர் பொண்ணு என்ன சொல்றாங்க, நான் இந்த பாராட்டை எங்க அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜட்ஜ் வந்துட்டு என்ன ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது என்ன பேசிட்டு இருந்தோம்னு கேட்கவும் இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணையும் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பொண்ணு சொல்றாங்க. ஜட்ஜும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆப்போசிட் சைடு லாயர் வந்துட்டு திரு திருன்னு முடிக்கிறாரு. ஜட்ஜ் இருந்துட்டு நேர்மையா இருக்கணும்ல விசாரணை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எப்ப போல ஃபிரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு திறக்க முடியாம வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டா லாயர் பையன் நின்னுட்டு நான் அப்பவே நினைச்சேன் இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்றாங்க அப்பவே நினைச்சேன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதை பத்தி பேசுறேன்னு பார்த்தா தூரமா நின்று ஹீரோவும் பொண்ணு நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நின்று ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருக்காங்க சோகமா. பையன் அங்கிருந்துட்டு என்னோட ஆள் எங்க இருக்கானு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் இருந்துட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. கோர்ட்ல வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த டைம் விசாரணைக்கு வந்திருக்காங்க. கோர்ட்டுக்கே எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்க, மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு தான் வந்திருக்காங்க, முகத்துல ஃபுல்லா காயம். விசாரிக்கும் போது இதை பத்தி ஏதாவது தெரியுதான்னு பாக்கலாம். இப்ப வந்துட்டு அவங்களை விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின் எழுந்திருக்க போது சீனியர் லாயர் என்ன சொல்றாருன்னா வேணா லாயர் பொண்ணு விசாரிக்க போகட்டும், ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜட்ஜி அவங்க மேல ஒரு சின்ன கரிசனையில இருக்காங்க, இப்ப போய் நாம கேள்விகளை கடுமையா கேட்டா அவங்க மனசு மாறுறதுக்கோ ஜட்ஜி மனசு மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு, அதனால கேள்விகள் ரொம்ப எளிமையா இருக்கணும், அதனால லாயர் பொண்ணு போகட்டும்னு லாயர் பொண்ணு
அனுப்புறாங்க. இப்ப லாயர் பொண்ணு வந்துட்டு அந்த அடி வாங்கின பொண்ணு கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ரொம்ப கடுமையா தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனா இன்னைக்கு நீங்க சாட்சி சொல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, உங்க முகத்துல நிறைய காயம் புண்ணெல்லாம் இருக்கு எதனால அப்படின்னு கேக்கும். ஆப்போசிட் சைட் லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அப்ஜெக்ஷன், இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லவும், லாயர் பொண்ணு இருந்துட்டு இல்ல சம்பந்தம் இருக்கு அதனால என்ன இன்னும் விசாரிக்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, இந்த காயம் எல்லாம் எப்படியாச்சும் மறுபடியும் கேக்கும், அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம தயங்கிட்டு இருக்கும்போது உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிச்சாங்களான்னு கேக்கும். மறுபடியும் ஆப்போசிட் சைட் லாயர் இருந்துட்டு அப்ஜெக்ஷன், இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா லாயர் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏன்னா இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் உங்க ஹஸ்பண்ட் அடிச்சதா போன் பண்ணிருக்காங்க. யாருன்னா உங்க வீட்டு ஓனர் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏன்னா அன்னைக்கு பிரச்சனையானப்போ நிஜமா இவங்க ஹஸ்பண்ட் அடிச்சுதான் இவங்க முகத்துல காயமாச்சா, இல்ல எங்களோட கிளைண்ட் அதாவது கிளைண்ட் அம்மா அடிச்சு காயமாச்சான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு கரெக்ட், ஆனா இப்ப இருக்கிற காயத்தை பத்தி நீங்க எதுவும் விசாரிக்க வேண்டாம், அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனதை பத்தி மட்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு லாயர் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அதே கேள்வி மறுபடியும் அடி வாங்கின பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் உங்களை அடிச்சிருந்தாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னதுக்கு, அது ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கு நடந்தது எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு அடி வாங்கின பொண்ணு சொல்லவும், எங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு போலீஸ்க்கு போன் பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அதை காட்டவும், அந்த பொண்ணு அதையும் பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு போய் சொல்றா. இதை பார்த்துட்டு இருந்த கிளைண்ட் அம்மா இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்துல எழுந்திருச்சு, உன் ஹஸ்பண்ட் உன்ன அடிச்ச பழியெல்லாம் தூக்கி எங்க மேல நீ போடுறியா, அன்னைக்கு நாங்க உன்னை இந்த அளவுக்கு அடிக்கவே இல்லை ஆனா தோணுச்சு, உன்னை போட்டு குமுறு குமுறனும் குமுறனும் தோணுச்சு ஆனா குமுற முடியல, அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க, நாங்க குமுறி இருக்கணும், அப்படி குமுறி இருந்தாலும் இன்னைக்கு நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும், ஆனா எதுவுமே பண்ணாம இன்னைக்கு நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், புருஷன் பண்ணதெல்லாம் நீங்க ஏன் தூக்கி எங்க மேல போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆவேசத்துல கத்துறாங்க. இப்போ ஆப்போசிட் சைட் லாயர் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளியா இருக்கிற இவங்க இந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கும் போது இடையில எழுந்திருச்சு நின்னு கத்துறது தப்பு, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களையுமே அவமானப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட் லாயர் சொல்றாங்க. இப்போ வந்துட்டு சீனியர் லாயர் என்னமோ சொல்ல வரும்போது, அவரை தடுத்து நீங்க ஏதாவது பேசணும்னா முதலே ஜட்ஜி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லாயர் கேக்குறாங்க. ஆமா வாங்கணும், இல்லன்னா வந்துட்டு உங்களோட பேரு அதாவது உங்களோட ஃபேமிலி பேரு உங்களோட ஊரெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஹீரோயின் சொல்றாங்க. அதனால சீனியர் லாயரும் கையை தூக்கி முதல்ல பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்துட்டு சொல்ல வேண்டியதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க கிளைண்ட் வந்துட்டு இந்த மாதிரி விசாரணைக்கெல்லாம் புதுசு, அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணதில்லை, அவங்க பார்த்ததில்லை, அதனால அவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்துல பொறுக்க முடியாம கத்திட்டாங்க. ஜட்ஜி கிட்ட சொல்லுவோம், ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணை இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணும் குற்றவாளியும் நேருக்கு நேர் பாத்துக்க முடியாது, ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இந்த கோர்ட் ரூம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி விட்டுட்டு கிளம்பி போகும்போது, குற்றவாளி அதாவது கிளைண்ட் அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சீனியர் லாயர் கிளைண்ட் அம்மா கிட்ட, நீங்க பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, இனிமேல் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை இங்க கொண்டு வரவே மாட்டாங்க, அப்புறம் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்க முடியும், நீங்க அமைதியா இருந்திருந்தா நாங்க பாட்டுக்கு எங்களோட ஸ்ட்ராட்டஜியில எங்க வழியில போயிருந்திருப்போம், நீங்க எங்க வழியில குறுக்க வராதிங்க, இது ஒன்னும் அந்த கிடை கிடையாது, நீங்க பேரம் பேசி விலைய குறைக்கிற மாதிரி நீங்க பேசியே உங்களோட நியாயத்தை வாங்கிட முடியாது, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்கு, ஒரு சில முறை இருக்கு, அந்த முறையில போனா மட்டும்தான் உங்களுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்கும், அதுவரை நீங்க அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அமைதியா இருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, என்னால நீங்க சும்மா உட்காந்துட்டு என்னால நீங்க பேசுறதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியல, எனக்கு அவ்வளவு கோவம் வருது, எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லாயர் பொண்ணும் வந்துட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, சீனியர் லாயர் சொல்ல வந்ததே வேற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கமோ, நீயும் ஒரு லாயர் தானே, நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு கோவப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு சீனியர் லாயர் ஆரம்பத்துல ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல லாயர் பொண்ண கட்டுப்படுத்துறதுக்கு, ஊன்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு இப்ப கிளைண்ட் அம்மாக்கு பண்றாங்க. ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கோவத்தையோ இல்ல வெறுப்பையோ காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல, உங்களோட பொண்ணு அநாத ஆசிரமத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க உங்களோட தண்டனை எவ்வளவு சீக்கிரம் குறைக்க முடியுமோ அதுவும் எவ்வளவு கம்மியா குறைக்க முடியுமோ குறைச்சாதான் உங்க பொண்ணை நீங்க சீக்கிரம் போய் பார்க்க முடியும், அதனால உங்க பொண்ணை நீங்க சீக்கிரம் பாக்கணும்னா நாங்க சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவங்களும் அமைதி ஆயிடுறாங்க. சீனியர் லாயர் ஹீரோயினை பாராட்டிட்டு ஊ அப்படி சொன்னதான் போதும், இப்ப மறுபடியும் நம்ம கேஸ் குள்ள வரலாம்னு சொல்லிட்டு அடுத்து சாட்சி சொல்ல வரது டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, டாக்டர் வந்தோடனே இந்த காயம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டால கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை இல்லை, ஒருவேளை அவர் அப்படி சொல்லாம வேற மாதிரி சொன்னாங்கன்னா நாமளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒருவேளை அவர் மாத்தி சொன்னாருன்னா, நார்த் கொரியால இருந்து வந்ததுனால நீங்க இவங்களை இழிவுபடுத்துறதுக்காக இல்ல நீங்க அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி சாட்சி சொல்றீங்களான்னு சொல்லிட்டு பேசுங்க, இந்த டைம் வந்துட்டு லாயர் பொண்ணு வேண்டாம் ஹீரோயின் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் லாயர் சொல்லிடுறாரு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டேன் நினைக்கிறேன், இனியும் பேசினா 30 நிமிஷம் ஆயிடும், இப்ப வரலும் பாதி எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு, அதனால இந்த எபிசோடுவே இன்னொரு பார்ட்டா நான் பேசுறேன் நாளைக்கு. பாய்.